ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை புவியடங்க காத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை அங்கையில் கரும்பும் வில்லும் பாசாங்குசமும் சேர்த்தாளை அந்த முக்கண்ணியை தொழுவாக்கு ஒரு தீங்கில்லையே. அன்பே வடிவான முதற் செய்தி டிவி நேயர்களுக்கு எனது அன்பான முதற்கண் வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி ஜெயவருடம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரதமை திதி சித்திரை நட்சத்திரம் ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 வரை யமகண்டம் 12 முதல் 1:30 வரை. இன்று பூரட்டாதி மற்றும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். உயரிய சிந்தனையும் மேன்மையான குணமும் கொண்ட மேஷராசி அன்பர்களே வணக்கம். இன்று புதிய பயணத்தை மேற்கொள்வீர்கள். அந்த பயணம் லாபகரமாக உங்களுக்கு அமையும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும். சிலர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லும் யோகமும் இன்று உண்டாகும். சிலர் புதிய வாகனம் வாங்கும் யோகம் இந்த நாளில் உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாள், நல்ல நாள். மிகவும் பண்பும் பயனும் மிக்க நல்ல நண்பர்களை கொண்ட ரிஷபராசி அன்பர்களே வணக்கம். இன்று நீங்கள் புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள். அந்த நட்பின் மூலமாக நல்ல வருவாய் உங்களுக்கு உண்டாகும். சிலர் கடந்த காலத்தை நினைத்து துன்புறுவார்கள். இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் கவனமாக செயல்பட வேண்டிய நல்ல நாள். புவியில் வாழும் உயிரினங்கள் அனைத்திற்கும் படியளக்கும் சிவபெருமானின் அனுக்கிரகம் பெற்ற மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். இன்று ஒரு சிலர் இன்ப சுற்றுலா சென்று வரும் யோகம் உண்டாகும். உடல்நலம் இல்லாமல் இருந்த முதியோர்கள் இன்று உடல்நலம் பெறுவார்கள். சிலர் புதிய ஆலயங்களுக்கு சென்று வருவார்கள். மொத்தத்தில் இந்த நாள் ஆன்மீகம் மிகுந்த லாபகரமான நல்ல நாள். கடமை உணர்வும் வாழ்வாங்கு வாழும் உயர்வான சிந்தனையும் கொண்ட கடகராசி அன்பர்களே வணக்கம். இன்று உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டாகும். இளைஞர்கள் திறமையுடன் இன்று செயல்பட்டால் திறமைக்கு ஏற்ற பரிசு கிடைக்கும். பெண்கள் குடும்பத்திற்கு வேண்டிய ஆடம்பர பொருளை இன்று வாங்கி சேர்ப்பார்கள். மொத்தத்தில் இந்த நாள் உயர்வை தரும் உயர்வான நாள். வீரம் விவேகம் தீரம் மிகுந்த சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். இன்று நீங்கள் அம்பிகையை வழிபாடு செய்து அமைதியாக இந்த நாளை தொடங்கினால் இந்த நாள் உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். சிலருக்கு உடலும் மனமும் சற்று சோர்வுடன் காணப்படும். எனவே இன்று நீங்கள் அம்பிகையை வழிபாடு செய்து இந்த நாளை தொடங்குங்கள். இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நல்ல நாளாக அமையும். பணிவுடன் கடமை உணர்வும் கண்ணியமும் மிக்க கன்னிராசி அன்பர்களே வணக்கம். இன்று நாடிய செல்வம் தேடி வரும் நல்ல நாள் உங்களுக்கு. உடல்நலம் குன்றியிருந்தோர் உடல்நலம் பெறுவார்கள். இளைஞர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து இனிய செய்தி கிடைக்கும். மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாள், நல்ல நாள். மகிழ்வுடன் போராடும் குணம் கொண்ட துலா ராசி அன்பர்களே வணக்கம். இன்று நீங்கள் வீரத்துடன் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய போராட்டமான நாள். இன்று நீங்கள் போராடினால் வெற்றி கிடைக்கும். எனவே இன்று நீங்கள் அமைதியாக பொறுமையாக செயல்பட்டால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இனிய நாளாக வெற்றிகரமான நாளாக அமையும். ஜென்ம சனி பகவானின் ஆட்சி காலத்தில் சற்றே சிரமத்துடன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்கு கிரகங்களை சாதகமாக இல்லாததால் இன்று நீங்கள் உடல் ஊனமுற்றோருக்கும் வயதான முதியோர்களுக்கும் தாங்களால் என்ற உதவிகளை செய்து இந்த நாளை தொடங்கினால் இந்த நாள் உங்களுக்கு லாபகரமான நல்ல நாளாக அமையும். குரு பகவானின் அருளும் திருவருளும் இணைய பெற்ற தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். உங்களது வெகு நாளைய ஆசை எண்ணம் இன்று நிறைவேறும். இளைஞர்கள் நினைத்தபடி இன்று வேலை வாய்ப்பு செய்தி கிட்டும். சிலருக்கு மண் மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் யோகமான நல்ல நாள். கோபத்தால் லாபமில்லை, கோபமே மிஞ்சும் என்பதை உணர்ந்த மகர ராசி அன்பர்களே வணக்கம். இன்று நீங்கள் கோபப்படாமல் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். இன்று நீங்கள் அதிகாலை முருகப்பெருமானை வழிபாடு செய்து அமைதியுடன் இந்த நாளை தொடங்கினால்
இந்த நாள் உங்களுக்கு லாபகரமான இனிய நல்ல நாளாக அமையும். பல்கலை வித்தகர் பாச மிகுந்த மனிதர் என்று பலராலும் பாராட்டப்படும் கும்பராசி அன்பர்களே வணக்கம். இந்த நாள் இனிய நாள், பொருளாதார முன்னேற்றம் தரும் பொன்னான நாள். இளைஞர்களுக்கு நினைத்தபடியே வேலை வாய்ப்பு உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மிக மிக பயனுள்ள நாளாக அமையும். வாடியை பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வல்லல்ல பெருமானின் மனநிலையை ஒத்த மீனராசி அன்பர்களே வணக்கம். இன்று உங்கள் வறுமைகள் அனைத்தும் தீரும், வளமான வாழ்வுக்கு வழி கிடைக்கும். எண்ணிய செயலெல்லாம் சிலருக்கு ஈடேறும், மன வாழ்வுக்கான புதிய ஒப்பந்தம் என்று உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் லாபகரமான நல்ல நாள். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெலாம் பூத்தாளை புவியடங்க காத்தானே மாதுளம் பூ நிறத்தானே அங்கையில் கரும்பும் வில்லும் பாசாமுதமும் சேர்த்தானே அந்த முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே அந்த முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. நன்றி, வணக்கம்.